கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சர்வ வல்லவரின் நிழல் என்கிற தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் நம்மோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உங்கள் யாவரையும் அழைக்கிறார். நாம் அப்போஸ்தலர்களின் உபதேசத்தின் அடிச்சுவடுகளில் இருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய நாளின் தொடர்ச்சியாகவே இந்த காரியத்தை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியரின் நிருப புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை வாசித்தோம். ஆனால் ஒரே வசனத்திலே காரியங்கள் பார்த்தோம். இன்னும் மற்ற 2 வசனங்களிலிருந்தும், அதாவது இன்றைக்கு 2வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை கை கொள்ளுவோம். ஆமென். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சிலருடைய போதகங்கள் இப்படி இருக்கிறது. என்ன, பழைய ஏற்பாட்டில நியாயப்பிரமாணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார் என்று பேசுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்துக்குள்ளே ஒரு காரியம், கட்டளை, ஒரு கற்பனை. அது என்ன கற்பனை? நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது ஒரு கற்பனையாய் கொடுக்கப்பட்டது. அதை இங்க பவுல் திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறத பார்க்கிறோம். அது எப்படி? இப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நீ செய் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவங்க பேசுறத விடுங்க, மற்றவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் விட்டுருங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் காண்பித்து கொடுத்த இந்த கட்டளை, அது பழைய ஏற்பாட்டில், அது நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திற்குள்ளாக இருந்தாலும் தேவ வார்த்தை தேவ வார்த்தையாகவே நமக்கு வருகிறபடியால் அந்த வார்த்தையிலே நிலைத்திருந்து இந்த காரியத்தை கை கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால பெற்றோரை கனம் பண்ணுகிறதுல, அதுவும் பாருங்க எப்படி சொல்லி இருக்குது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். ஆமென். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், நன்மை உண்டாக வேண்டுமானால், நன்மை உண்டாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. 2 காரியத்தை சொல்லுது இந்த இடத்துல. இதைத்தான் அங்கேயும் அந்த உபாகமத்திலே அவர்கள் அந்த கட்டளையாய் கொடுக்கும் போது வருகிற காரியங்கள் இருக்கிறது. ஆமென். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் 2 விஷயங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பாதியிலேயே முடிந்து போகிற காரியங்கள் வருமானால், சடுதியாய் முடிந்து போகிற காரியங்கள் வருமானால், அவனுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற அல்லது பெற்றோரை கனம் பண்ணுகிறதே எந்த அளவுக்கு இருக்கிறான் என்கிறதை கவனிக்க வேண்டும். பெற்றோருக்கு கனம் பண்ணுவதையே கர்த்தர் இப்படி சொல்லுவார்னா, கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறதை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை தேவன் நம்மிடத்திலே எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். கனம் பண்ணுதல், அவர்களை வேல்யூ பண்றது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியாய் கொடுக்க வேண்டும். அவர்களை பராமரிப்பதை சரியாய் பராமரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எதை செய்றீங்களோ இல்லையோ, உங்க வாழ்க்கை நன்மையால் நிரப்பப்பட்டிருக்கணும்னா, உங்க வாழ்க்கை நீடித்த வாழ்நாள் இருக்க வேண்டுமானால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் போது தேவன் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். ஆமென். அப்படி இல்லைன்னா என்ன செய்யும்? இதற்கு எதிர்மறையா இருக்கிற காரியங்கள் வந்துவிடும். வாழ்க்கையிலே சில காரியங்களை ஊழியங்களிலே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். சில நேரங்களிலே சிலர், பிரதர் ஒரே பிரச்சனையா இருக்குது, வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போய் ஜெபிக்க போனோம்னா ஆண்டவர் சொல்வாரு, பெற்றோரை கனம் பண்ணாதிருக்கிற சூழ்நிலையிலே இந்த குடும்பம் இருந்தது என்று சொல்லுவார். குறிப்பா நிறைய பேர் நினைக்கிறாங்க பெற்றோர்னா ரெண்டு பேர் இணைக்கப்பட்டாயிற்று கணவன் மனைவி என்கிற உறவிலே. அப்படி இணைக்கப்பட்ட பின்பு அந்த பெற்றோர் மனைவியினுடைய பெற்றோரையும் கணவன் கவனிக்க வேண்டும், கணவனின் பெற்றோரையும் மனைவி கவனிக்க வேண்டும். ரெண்டு பேரையும் என் பெற்றோரை மட்டும் நான் கவனிப்பேன், உன் பெற்றோரை கவனிக்க மாட்டேன்னு சொல்லி இங்க அங்க திரும்ப கூடாது. இல்ல உன் பெற்றோரை கவனிக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்ல, உன் அப்பா அம்மாதான்னு சொல்லி அப்படி பேசக்கூடாது. தேவன் விரும்புகிற காரியம், தேவன் நம்முடைய தம்முடைய பார்வையிலே அணுகிற காரியம் எப்படி தெரியுமா? ஒரு ஆண்மகனுடைய பெற்றோரை அந்த பெண் நிச்சயமா என்ன செய்ய வேண்டும்? புருஷனுடைய பெற்றோரை பெண் ஏற்றுக்கொண்டு அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த பெற்றோரை பராமரிக்க வேண்டிய விதத்திலே பராமரிக்க வேண்டும். தேவன் இதை விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை அதிகமாக இதை செய்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் மாமனார் மாமியாரை குறித்து நீங்கள் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள்? சிலரு புருஷங்க என்ன பண்ண மாட்டாங்க, மனைவி வீட்டுக்கு வந்தா உடனே எட்டி பார்த்துட்டு ஓடிட வேண்டியது, இப்படி இருப்பாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, பைபிள் அப்படி சொல்லி தரல. அல்லேலூயா. அதே போல மனைவியானவளும் தன் கணவன் வீட்டிலே இருக்கும் போது கணவனுடைய தாய் தகப்பனாரை குறித்ததான காரியத்திலே அவர்கள் என்ன செய்கிறதில்லை, சரியான முறையில அணுகுகிறதில்லை, சரியாக அவர்கள் செயல்படுகிறதில்லை, சரியாக கனம் பண்ணுகிறதில்லை, அவர்களை கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிப்பதில்லை. அப்படி கவனிக்காத போது, அப்படி எதிர்மறையாய் செயல்படும் போது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையை வருகிறது. அப்படி வருகிறதுனால பிரச்சனைகளும் போராட்டங்களும் அந்தகாரத்தின் கட்டுகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பிடிக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் கவனித்து தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியத்தை உணர்ந்து, இது பிசாசனால வர பிரச்சனை இல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையை நம்ம மீறி நடக்கும் போது தேவனிடத்திலிருந்தே வருகிற சாபத்தின் காரியம். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனம் சொன்னதுதான். இந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நன்மை உண்டாகணும், வாழ்நாள் நீடித்திருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலன்னு சொன்னா நன்மையும் இருக்காது, வாழ்நாள் நீடித்திருக்காது. குறுகிய ஆயுள் நாட்கள் வந்துவிடும், பலவீனங்கள் வரும், போராட்டங்கள் வரும். சில வீடுகளிலே சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யாதனாலையும் பிரச்சனை வரும், சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யாதனாலையும் பிரச்சனை வரும். அல்லேலூயா. கவனித்து ஞானமாய் நடங்கள். நான் வேறும் திட்டம் தெளிமா எச்சரிக்கிற ஒரு காரியம், பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய, பெற்றோரை கனம் பண்ண வேண்டிய, பெற்றோரை கவனிக்க வேண்டிய விதத்திலே நீங்கள் கவனிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அப்படி அந்த காரியத்தை கவனியாத போது, பெற்றோரை கவனிக்க வேண்டியதிலே நீங்கள் சரியாய் செயல்படாத போது தேவன் உங்களுக்கு எதிரான காரியங்களிலே நிற்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால கவனித்து, இது ஒரு எச்சரிப்பாக வேதத்தில் இருக்கிறது, நீங்க கீழ்ப்படிய வேண்டியதை கீழ்ப்படிஞ்சு தாகணும். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நித்திய தகப்பனும் நீதியின் அதிபதியும் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிற எங்கள் நல்ல ராஜாவே, இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி பெற்றோரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனுடைய ஆறுதல் ஒவ்வொருடைய வீட்டிலையும் பெருகுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.